தமிழகத்தில் அமையவிருக்கும் புதிய ஆட்சியின் அமைச்சரவையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயம் இடம்பெறும் எனவும், தினகரன் சுட்டிக்காட்டுபவரே முதலமைச்சர் என பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி அமமுக பால்கண்ணன் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் பாளையங்கோட்டை மற்றும் நாங்குநேரி ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் டிடிவி தினகரன் தலைமையிலான கூட்டணியில் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனை முன்னிட்டு இவ்விரு சட்டமன்ற தொகுதிகளின் அமமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பாளையங்கோட்டை வட்டம் மகாராஜா நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளருமான எஸ் பரமசிவ ஐயப்பன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளருமான ஏ பி பால்கண்ணன், மாவட்ட பொருளாளர் பாஸ்கர் சகாயம், அவைத்தலைவர் தாளை ஏ எம் மீரான், தொழிற்சங்க நிர்வாகிகள் பரமசிவன், ஆவின் அன்னசாமி, பகுதி செயலாளர்கள் மேலப்பாளையம், எஸ்கேஏ ஐதரளி பேச்சிமுத்து, பாளை ரமேஷ், வழக்கறிஞர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அந்தந்த தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லா இடங்களிலும் மிகவும் கடுமையாக உழைத்து பெருவாரியான வாக்குகளை சேகரித்து அமமுக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தலைமையுரை நிகழ்த்திய நாங்குநேரி வேட்பாளர் பரமசிவ ஐயப்பன் தனது உரையில், தமிழகத்தில் அமையவிருக்கும் புதிய ஆட்சியின் அமைச்சரவையில் அமமுக நிச்சயம் இடம்பெறும், டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டுபவரே முதலமைச்சர் என குறிப்பிட்டார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com